ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம். மழையில் செடி எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு வந்தேன். இங்கே பாருங்கள், செடியெலாம் செம்மையாக இருக்குது, பூலாம் பூத்துது. இங்கே பாருங்கள், இதுக்கு தான் நான் வந்து மோஸ்ட்லி இந்த மழை டைமில் ப்ரூன் பண்ணி விடுவேன். இந்த மாதிரி செடி இது பாருங்கள் எப்படி தொங்குதுன்னு, கட் ஆயிடுச்சு அந்த செடி. ஸோ அதனால தான் மோஸ்ட்லி இலைகள் மட்டும் பிச்சு விடுவேன். மற்ற நாள் அந்த மழை டைம் மட்டும் ஃபுல்லாகவே ப்ரூன் பண்ணி விடுவேன். ப்ரூன் பண்ண அந்த பாருங்கள் பூலாம் எப்படி தொங்குது, இந்த மாதிரி தான் ஆகும். பெருசாக இருந்தால் இதுக்கு முன்னாடி புயல்லையும் அந்த மாதிரி தான் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு செடி. ஸோ இப்போ இங்கே பார்க்கலாம், இது பாருங்கள் புதிய தளிர் அழகாக வளர்ந்தது இதோ கட் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த இடம். இன்னும் இது கொஞ்சம் செலட்டை போட்டு திருப்பி ஜாயின் பண்ணி வைக்க முடியுமான்னு பார்க்கணும். இந்த தளிர் போயிடுச்சு, மற்ற தளிர்லாம் கட் பண்ணி விட்டோன்னே சூப்பராக வந்திருக்கு. ஸோ நான் கட் பண்ணி ஒரு 4-5 நாள் ஆனவொடனே சிலட்டப் எதுக்குமே போடலை. ஆனால் மழை தண்ணி பட்டோன்னே என்ன ஆகுமோ பயந்தேன். ஆனால் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் ஆகலை. 4 நாள் தானே ஆச்சு அப்படின்னு நினச்சேன். தளிரும் நல்லா வந்திருக்கு, செடிக்கும் ஒரு டேமேஜ் இல்லை. இதுவும் பாருங்கள் சூப்பராக தளிர் வந்திருக்கு, செடிக்கு டேமேஜ் இல்லை. இந்த நுனியெலாம் கூட காயெல்லாம் கருகெல்லாம் ஒன்றுமே ஆகலை, எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ ரொம்ப ஹைட்டாக புயல் டைமில் வளர்ந்தால் அந்த மாதிரி தான் ஆகுது. ஸோ ஏற்கனவே நான் 2 புயலில் பார்த்துட்டேன், இது 3வது புயல். ஸோ ரொம்ப அஃபெக்ட் ஆகலை, எல்லாமே கட் பண்ணிட்டேன். பாங்க செடி எல்லாமே ப்ரூன் பண்ணி விட்டோன்னா எனக்கு நல்லாயிருக்கு. இதெல்லாம் எவ்வளோ ஹைட்டாக இருந்தது எல்லாமே கட் பண்ணிட்டேன். ஸோ ரோஸ் அந்த ஒரு செடி கிளை தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. மாதுளையெல்லாம் எல்லா பூவும் கொட்டி போயிடுச்சு. மாதுளை காய் மட்டும் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன், அது இன்னும் விழலை. மாதுளை ஒரு காய் இருக்குது, விழலை அது மட்டும். அதுக்கப்புறம் சாமந்தி பாருங்கள் அழகாக விரிய ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப சூப்பராக இருக்குது சாமந்தி. ஸோ இந்த தடவை தொட்டியை பார்க்குறேன். எனக்கு நேற்றெல்லாம் மழை நைட்டு எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். இல்லை ஒரு சொட்டு தண்ணி கூட தொட்டியில் இல்லை, தளிரும் நல்லா வளர்ந்துருக்கு, சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ஒரு மல்லி, எல்லாத்துக்குமே நான் ப்ரூன் பண்ணிட்டேன் மோஸ்ட்லி, அதனால் நல்லாயிருக்கு. இல்லைன்னா கண்டிப்பாக செடி டேமேஜ் ஆகிருக்கும். தொட்டாசினிங்கி தான் இதுக்கு முன்னாடி கட் பண்ணி விட்டேன், இப்போ கட் பண்ணல, ரொம்ப பெருசாக நிற்க முடியல, காற்று எப்படி அடிக்கிறாங்க. ஸோ இது சம்பங்கிக்கு தான் ஒரு குச்சி வச்சு நான் கட்டாமல் போயிட்டேன். இது பூ இவ்வளோ தான் இருக்குது, பூத்து முடிஞ்சோன்னு பார்த்துட்டேன். அதுவும் ஒன்றும் ஆகலை, இவ்வளோ காற்றடிச்சாலும் செடி நல்லாயிருக்கு. எல்லா செடியுமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஆனால் இந்த மாப் குச்சி வச்சு கட்டி விட்டோடனே ஜாதிலாம் சேஃப்டியாக இருக்குது, இல்லைன்னா இதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிருக்கும். இந்த குச்சி வச்ச உடனே நல்லாயிருக்கு, குச்சி தாங்காமல் இல்லைன்னா ஒரு மாதிரி ஆயிருக்கும். அதுக்கப்புறம் புதிய செடிகள் பார்க்கலாம். புதிய செடிகளையும் தொட்டி எதுவுமே டேமேஜ் ஆகலை. ஸோ செடி எல்லாமே இது இலைகள் மட்டும் காற்றுக்கு இந்த மாதிரி பிஞ்சு பிஞ்சு தொங்குது. ஸோ அதனால தான் மோஸ்ட்லி நான் மழை பெய்யும் புயல் அடிக்கும்னு உடனே என்ன பண்ணுவேன், இலைகள்லாம் ரிமூவ் பண்ணுவேன். இந்த செடிக்கு பாருங்கள் எல்லா இலைகள் ரிமூவ் பண்ணிட்டேன், இது நல்லாயிருக்கு. ஸோ இதுலேயுமே ஒன்று 2 இலைகள் எடுத்துருப்பேன். ஸோ இலைகள் எடுத்ததெல்லாம் நல்லாயிருக்கு. இது கனகாமரம், இதெல்லாம் நல்லாயிருக்கு. இது வந்து ஆரஞ்சு கலர் குட்டி பட்டன் ரோஸ், ரீபாட் பண்ணேன் போன தடவை மழை தண்ணி தேங்கிச்சு இல்லையா, அதை ரீபாட் பண்ணேன். அந்த செடியும் நல்லா வளர்ந்துருக்கு. அப்புறம் ஜாதியும் நல்லா வளர்ந்துருக்கு. நெக்ஸ்ட்டு பன்னீர் ரோஸ் நல்லா அழகாக தளிர் வந்திருக்கு, நல்லா ஸ்பீடாக வளர்ந்துருக்கு. ஸோ மழை பெஞ்சதுனால இன்னும் 2 நாளைக்கு தண்ணியாக ஊற்ற தேவையில்லை, அவ்வளோ தூரம் மழை பெஞ்சிருக்கு. ஒரு பக்கெட் ஃபுல்லாகவே நிறைஞ்சிருக்கு எனக்கு, பெரிய பக்கெட்டில். அதெல்லாம் கருவேப்பிலையும் நல்லா இருந்துச்சு. புதினா காற்றுக்கு சமாட்டம் போல. ஆனால் நான் பாருங்களேன் பக்கத்தில் வச்சோன்னா எனக்கு செடி ரொம்ப டேமேஜ் ஆகலை. இப்போ புதினானா 2 பக்கெட்டுக்கு நடுவில் வச்சுருக்கேனா, ஸோ காற்று வந்து கம்மியாக தான் இருக்கும். நல்லா சேஃப்டியாக இருந்தோன்னே ரொம்ப டேமேஜ் ஆகலை புதினாலாம், நல்லாயிருக்கு. அப்புறம் வெத்தலை கொடியும் அதே மாதிரி தான். டேங்கே பக்கத்தில் இருந்தது காற்றுக்கு அப்படியே தள்ளி போயிடுச்சு, அதோட மூடியும் காற்றுல எங்கேயோ பறந்து போச்சு. அப்புறம் இப்போ எடுத்துகிட்டு வந்து மாட்டி வச்சுருக்கேன் நான். பிச்சிப்பூ இதுவும் நல்லா வளர்ந்துருச்சு. போன தடவை காட்டும்போது இந்த இலை இருந்தது, இப்போ அடுத்த இலை வந்துருச்சு. ஸோ வேகமாக வளருது பிச்சி. ஜாதியை விட பிச்சிப்பூ செம ஸ்பீடாக இருக்குது, எல்லா தொட்டியுமே நல்லாயிருக்கு. இங்கே செம்பருத்திலாம் கூட நல்லா வளர்ந்துருச்சு. நம்ம கட்டிங்ஸு செம்பருத்தி நல்லா தெளிஞ்சு அழகாக வந்துருச்சு. செம்பருத்தி கட்டிங்ஸ் வச்சது, இது வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக மாதுளை விதையிலேருந்து முளைச்சது எடுத்து வச்சுருக்கேன்.
சுமார் தண்ணி. மற்ற செடியெலாம் நல்லாயிருக்கு. துளசி அப்படியே சாஞ்சிருச்சு, துளசி தொட்டியோட அந்த க்ரோ பேக்கோட சாஞ்சிருச்சு, அதை எடுத்து வச்சேன். இப்போ சில செடியும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இது எக்ஸ்னோரா. ஆக்சுவலாக இது வந்து தாழ்பூ சொல்லுவாங்களே அந்த செடி, கட்டிங்ஸில் வச்சுருந்தேன் நான். ஒரு குச்சி மட்டும் எடுத்துகிட்டு அடித்த காற்றுக்கு எல்லா இலையும் தன்னாலேயே கொட்டிடுச்சு, அதோட உள்ளேயே கிடக்குறாங்க இலைகள். தாழ்பூ தளிர் வந்திருக்கு, கட்டிங்ஸ் தான் வச்சேன். இது குட்டி குட்டி தளிர் வந்திருக்கு, பழைய இலைகள்லாம் தன்னாலே விழுந்துருச்சு. சூப்பர். இப்போ தான் பார்க்குறேன், இவ்வளோ நாள் இலை கொஞ்சம் இருந்தோன்னே எனக்கு தெரியல தளிர் வந்தது, இப்போ தளிர் வந்ததுன்னா தெரியுது. இது வந்து தாழ்பூ சொல்லலை, போகன்விலா அந்த பூ கட்டிங்ஸில் இதை வச்சு. அதுக்கப்புறம் வேப்பமரம், வேப்பமரம் இந்த தொட்டியில் இருந்தது பிறண்ட கூட. ஸோ இதை எடுத்து ரீபாட் பண்ணி வச்சுருந்தேன், நல்லாயிருக்கு. அப்புறம் கட்டிங்ஸ் சாமந்தி, இதில் கட்டிங்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் மழை தண்ணி பாருங்கள், இவ்வளோ மழை பெஞ்சிருக்கு, பக்கெட் காலியாக இருந்தது. ஸோ நேற்று ஒரு நாள் பெஞ்ச மழையில் இவ்வளோ தண்ணியாகிடுச்சு. ஸோ செடி எல்லாமே சூப்பராக இருக்குது. மண்கலவை, நம்ம கொடுத்த மண்கலவை சரியாக இருந்தால் மட்டும்தான் தண்ணி தேங்காது. ஸோ இந்த தடவை எனக்கு எதுவுமே தண்ணி தேங்கலை, பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லா செடியும் சீக்கிரமாக வளர்ந்துருன்னு நினைக்கிறேன். எல்லாத்துலேயுமே இதோ இதெல்லாம் பன்னீர் ரோஸ் தான், தளிர் வர ஆரம்பிச்சிருச்சு குட்டி குட்டியாக. இலைகள் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன் நான், மோஸ்ட்லி குட்டி தளிர் வந்துச்சு. ஸோ இலைகள் ரிமூவ் பண்ணோன்னே தான் வேகமாக வளர்ச்சி இருக்கும் தளிர்லாம், அவ்வளோ அழகாக பன்னீர் ரோஸ் தான். இதெல்லாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது செடியாக, வாடலை ஒன்றும் ஆகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரோஜா பூந்தோட்டம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.